இப்படி கலந்தவர்களை எல்லாம் கொண்டு அடைந்து விட்டு அவனை துதி செய்து உளமார கண்ணார கருத்தார கண்டு மகிழ்பவை ஐந்து பாகங்கள். இப்படி பல பாகம் என்று சொல்வார்கள். இறுதியில இப்படி கண்டு அவரை மகிழ்ந்து துதி செய்து தங்களுக்கு பலனாயிருக்கின்ற பறையறக்கூடிய கைக்கரியத்தை ஊழியத்தை பெறுபவை ஐந்து பாகங்கள். முதல் ஐந்திலே நாம் யாரை பற்ற வேண்டுமோ அந்த எம்பெருமானுடைய நிலை, யாரோடு கூடி செல்ல வேண்டுமோ அவர்களுடைய நிலை. அதாவது மனிதனுக்கு பத்து விதமான மயக்கம் உண்டு. அறிந்தும் அறியாதிருத்தல், உணர்ந்தும் உணராதிருத்தல், அறிந்தும் உணர்ந்தும் ஆசை இருந்தும் செய்யாதிருத்தல், செய்தும் இடையிலே விடல். இது போன்ற குற்றங்கள் மனிதனிடத்தில் மலிந்திருப்பதை பார்க்கிறோம். அறியாமை, தெரியாமை, உணராமை, சலியாமை. அதாவது சலியாமை என்றால் ஒரு காரியத்தை செய்வதை எப்பொழுதும் அப்பொழுதுக்கு அப்பொழுது நாராவ முதவே என்கிறார் ஆழ்வார். அதுபோல எப்பொழுது செய்தாலும் அதில் சலிப்பில்லாமல் இடையராது செய்திருக்கின்ற தம்பி வேண்டும். எத்தனையோ பேர் இங்கு வந்து பல சொற்பொழிவுகளை கேட்டாலும் பலவற்றை செய்தாலும் அவற்றிலே சலித்து விடுவார்கள், மறுபடியும் அவற்றில் ஈடுபாடு வருவதில்லை என்பதை பார்க்கிறோம். ஆக கண்டு உண்டு உணர்ந்து தெளிந்து தெரிந்து மகிழ்ந்து ஏனையோரை மகிழ்வித்து நெறிப்படுத்துகின்ற ஆற்றல் பத்து நிலைகள் பட்டவை. இந்த பத்து நிலைகளில் இருக்கின்றவர்கள் தான் பத்து பாசுரங்களாக சொல்லி பிறகு எம்பெருமானை அடியவர்கள் மூலமாகவும் அணுக்கள் மூலமாகவும் அடைதல், அடைந்து அவனை துதிபாடி புகழ்தல், அவனை போற்றுதல், பிறவியின் பயனாக போற்றுதல், பலன் கருதி போற்றுதல் என்று, பிறகு போற்றியதின் பயனாக மறுபடியும் அவனை மீண்டும் மீண்டும் போற்றி. அதாவது சின்னியம்மாள் ரகசியத்திலே சொல்வார்கள், நீ என்ன செய்கிறாய், என்ன செய்ய விரும்புகிறாய், நீ செய்வதன் மூலம் என்ன பெற விரும்புகிறாய் என்று மூன்று கேள்விகளை எம்பெருமானார் கேட்கிறார். நீ என்ன செய்கிறாய், நான் எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறேன். நீ இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாய், நான் இன்னும் அதே அடிமையைத்தான் செய்ய விரும்புகிறேன். இந்த அடிமையை செய்வதன் மூலம் பலனாக நீ என்ன பெற விரும்புகிறாய், அதே அடிமையைத்தான் பலனாக பெற விரும்புகிறேன் என்று நெல்லை போட்டவன் நெல்லைத்தானே செய்ய முடியும், அதில் கொள்ளாக முடியும் என்பது போல அவன் ஊழியத்தையே தனக்கு பயிராக பெற்று அந்த ஊழியத்தையே மறுபடியும் விளைவீராக செய்து அதில் விளைந்திருக்கின்ற பொருளும் அந்த ஊழியமாக கொண்டு அந்த ஊழியத்தை மறுபடியும் விதைக்கின்ற நெறிதான் ஊழிய நெறி என்கிற கைக்கரை பாவம். அதைத்தான் பறை என்கிற சொன்னாலே ஆண்டாள் சொல்கிறார். இந்த ஒரு நெறிதான் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். ஆனால் இந்த நெறி உண்டாகும் வரையில் இடைப்பட்ட நிலைகள் இருக்கும். அதாவது எம்பெருமான் மீது வைத்திருக்கின்ற ஆற்றலை எல்லாம் நாம் இப்பொழுது பல பேர் மீது வைத்திருக்கிறோம். இந்த பல பேர் மீது வைத்திருக்கின்ற ஆற்றலை எல்லாம் எம்பெருமான் மீது வைக்க வேண்டும். யார் பத்தன் யார் முக்தன் என்று கேட்டால் அவன் மீது வைக்க வேண்டிய விருப்பத்தை எல்லாம் பிரித்து பிரித்து பலர் மேலே பலவிதமாக வைத்தவர்கள் எல்லாம் பத்தர்கள். பலமே வைத்திருக்கின்ற விருப்பங்களை எல்லாம் மூட்டை கட்டி தொகுத்து யார் மேல் வைக்க வேண்டுமோ அங்கு வைத்து விட்டவர்கள் மூக்தர்கள் என்று இந்த இரண்டை மிகவும் இலகுவாக பெரியவர்கள் சொல்லியிருப்பதனாலே நாம் இங்கு வைத்திருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் உடனே விட்டுவிட முடியாது. அதிலே மூன்று நிலைகள். ஒன்று, நாம் இப்பொழுது செய்கின்ற செயல்கள் எல்லாம் இறைவனுடைய ஆணையின்படியும் மறைகளுடைய நெறிமுறைகளின்படியும் உலக இயக்கத்திற்காகவும் அறிவு படைத்ததின் பயனாகிற சைதன்ய பிரயோஜனத்தினாலேயும் இதனாலே இந்த உலகத்திலேயும் எம்பெருமானுடைய புகழும் பெயரும் முழங்க வேண்டும், நாடு நகரம் நன்கறிய வேண்டும் என்கின்றதற்காக செய்கிறோம் என்கிற உள்ளுணர்வோடு இவற்றை சமைத்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் வேதங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றனாக. இறை ஆணையாக மறை நெறியாக உலகத்தில் எம்பெருமானுடைய அருளாணையை செய்வதற்கு ஒரு சிறு தூசாக நாம் செயல்பட வேண்டும் என்கிற அந்த மூன்று எண்ணத்திலே நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றவற்றை புதிய பெயரிலே ஒரே பொருள் புதிய பெயருடன் புதிய பொலிவுடன் மறுபடியும் வருவதை பார்க்கிறோம். அதுபோல புதுப்பொலிவுடன் புதிய தோற்றத்துடன் நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற இதே செயலை நன்றாக உணர்ந்து தெளிவில்லாமல் செய்தோம், தெளிவோடு செய்வோம், பயன் கருதி செய்தோம், பயனை மீறி பெரும்பயனை நோக்கி செய்வோம், நம் நினைவால் செய்தோம், அவன் ஆணையாலே செய்ய கடவோம் என்று முன் செய்தவற்றையே பொலிவோடு செய்ய வேண்டும். அப்படி தொடங்க 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 பல்லூழி காலங்கள் பல நூறாண்டுகள் பல ஆண்டுகள் கழிந்துதான் இந்த நிலை ஏற்படும். ஆனால் திருப்பாவினுடைய அடிப்படை தன்மையானது திருவாகிற பாவை. உலக வாழ்க்கையில திருவாகிற பாவை என்று பார்த்தால் நல்ல ஒரு பண்பு உடையவள், அடக்கமுடையவள், இரண்டாவதாக நல்ல கணவனை அடைந்தவள், கணவனோடு கூடி வாழ்பவள், நண்பக்களை பெற்று மகிழ்பவர். சில பேர் நண்பக்களை பெற்று மகிழ்தல் என்றால் பெறுதல் வேறு, மக்களை பெறுதல் வேறு, நண்பக்களை பெறுதல் வேறு, நண்பக்களை பெற்று மகிழ்தல் என்பது பெறுதல் என்றால் ஒருவரை பெறுதல், கணவனை பெறுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். மக்களை பெறுதல் என்றால் பிள்ளைகளை பெறுதல், நண்பக்களை பெறுதல் என்றால் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமும் திறமும் செல்வம் உடையவர்களாக பெறுதல், மகிழ்தல் என்றால் அவர்களோடு கூடி இணங்கி உடலாலும் மனதாலும் நாம் நன்னிலையில் இருந்தால்தான் அவர்களோடு சேர்ந்து மகிழ முடியும். இவருடைய உயிர் பிரிந்து விட்டாரோ, மனநிலை நொந்து விட்டாரோ, உடலானது நடந்து விட்டாலோ மகிழ முடியாது என்று பெற்றுதல் பெறுதல், பிறகு மக்களை பெறுதல், பிறகு நண்பக்களை பெறுதல், மகிழ்தல் என்று நான்கையும் சொல்கிறார்களாக திருப்பாவையானது ஆன்மாவிற்குரிய பாவை இலக்கணங்களை தருவது இரண்டாம் நிலையாக வைத்துக் கொண்டாலும் முதல் நிலையிலே பாவை நோன்பு இருக்கின்ற பெண்கள்
அவர்களை சார்ந்திருக்கின்ற ஆண்களுக்கெல்லாம், அதாவது பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஆடவரும் மக்களும் நன்றாக இருப்பது தான் ஒரு பெண்ணுடைய நலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களும் வாய்த்திருக்கின்ற கணவனும் உற்றாரும் உணர்வனும் அனைவரும் ஒன்று கூடியிருந்து மனத்தாலே சிறந்து வாழ்ந்து மலிந்திருக்கின்ற செல்வத்தினாலே உகந்து கடித்து கூடி அனைவரும் இன்புற்றிருந்தால் தான் அந்த மனையைச் சேர்ந்த மனாட்டி மிகவும் மகிழ்ச்சி உடையவராக இருப்பாள் என்கிற அடிப்படையில் திருப்பாவையை அந்த உலகத்திற்காக ஆன்ம நலத்திற்காக சொல்லாவிட்டாலும் அந்த நிலைக்கு தன்னை ஆயத்த உடையவர்களாக காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அந்த நிலைக்கு ஏற்பட்டுள்ள முதிர்ச்சியானது பெறாவிட்டாலும் கூட இன்னும் அடையப்பெறாவிட்டாலும் கூட இப்பொழுது மனமடைந்திருப்பவர்கள் மன வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உறுதிப்படுத்தியிருக்கின்ற மன வாழ்க்கையில உய்வினை தொடர்ந்து பெறவும் மன வாழ்க்கையை இனி புதிதாக பெறவிருப்பவர்களும் சிறு குழந்தைகளும் அவருடைய வழித்தோன்றல்களுக்காக எப்படி வீடு முதலானவற்றையும் காப்பீடு முதலானவற்றையும் வங்கியிலே பணம் முதலானவற்றையும் தருவது போல இந்த திருப்பாவையாகிற செல்வத்தையும் கூட தர வேண்டும். அனைத்தையும் கொடுத்துவிட்டு பணத்தை எல்லாம் ஒரு பெட்டியில் வைத்து பாம்போடு அடைத்தது போலே எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்டு நிலை இல்லாமை அச்சம் அதிகாரம் ஆணவம் அழிவு பிரயம் இருக்கின்ற எண்ணிலடங்காத நச்சு பொருளோடு கூடியல்லவா இன்று இருக்கின்ற செல்வம் இருக்கிறது. செல்வம் இருக்கிறது, செல்வத்தினாலே அறிவு வருகிறது, செல்வத்தினாலே அறிவு வருகிறது, செல்வத்தினாலே அழிவும் வருகிறது, செல்வத்தினாலே அழுக்கம் வருகிறது, செல்வத்தினாலே ஆணவம் வருகிறது, செல்வத்தினாலே தானம் வருகிறது, செல்வத்தினாலே மதம் என்று இருக்கின்ற செருக்கும் வருகிறது. இப்படி அனைத்தையும் தரக்கூடியதால் நச்சு பொருளுடைய சேர்க்கையினாலே ரசாயன கலவை பூச்சப்பட்டது போல இப்பொழுது இருக்கின்ற செல்வத்தை பார்க்கிறோம். இது தீதுடைய செல்வம், தீதில் செல்வம், கோதில் செல்வம், இன் செல்வமானது திருப்பாவையினுடைய நெறியோடு செல்வம் தரும் பொழுது அது நீங்காத செல்வமாயிருக்கும். நன்மக்களை பெற்றிருப்பார்கள், மகிழ்வார்கள் என்று மகிழ்ச்சியை தரவல்லவர்கள் உலகத்தில் யாராவது விஞ்ஞான மகிழ்ச்சியை தர முடியுமா? கல்வி மகிழ்ச்சியை தருமா? ஆன்மீகமும் இறைவரும் தான் மகிழ்ச்சியை தரும். மற்றவை எல்லாம் நாம் விரும்பக்கூடிய பொருளை தருமே அன்றி அந்த பொருளாலே வரக்கூடிய நிலை பெற்றிருக்கின்ற மகிழ்ச்சியை கொடுக்குமா? உள்ளத்தினுடைய உறுதியை கொடுக்குமா? உறவிலே இணக்கத்தை கொடுக்குமா? கொடுக்காது. பிணக்கத்தை உண்டாக்கி பிளவுபடச் செய்து இழவுக்கச் செய்து இழப்பிலே இழவுபட்டு நோந்து கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் இப்பொழுது இருக்கின்ற காப்பீடு இல்லாத செல்வங்கள் எல்லாம் நமக்கு உண்டாக்கித்தரும். ஆக அனைவரும் திருப்பாவையை படித்து மார்கழியிலே படிப்பதென்றால் மார்கழியிலே ஏன் படிக்க வேண்டும் என்பதை நான் சொன்னேன். மற்ற மாதங்களில் வேண்டாம் என்றில்லை, மார்கழியிலே யார் ஒருவன் அந்த உறுதிப்பாடோடு அந்த நேரத்திலே படித்து இதை செயல்படுகிறானோ அவன் அந்த வருடம் முழுதும் தன் வாழ்நாள் முழுதும் அதை உறுதியாக கடைபிடிப்பான். அந்த உறுதிப்பாட்டை உண்டாக்குவதற்குத்தான் மார்கழியிலே தொடங்க செய்தார்கள். மார்கழியிலே தொடங்கி உறுதிப்பாடோடு செய்பவனுக்கு அவன் மண்ணிலே மண்ணாக கலக்கும் வரை, மண்ணிலிருந்து விண் செல்லும் வரை, மண்ணோடு மண்ணாக ஏகும் வரை, அவனுடைய உள்ளத்திலிருந்து இந்த பாவையினுடைய இலச்சினை, இந்த நோன்பினுடைய இலச்சினை, எம்பெருமானுடைய நிறைவாகிற இலச்சினை அவனை விட்டு அகலவே அகலாது. ஆக இந்த மாதத்தில் உறுதிப்பாடோடு செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவன் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவன் செய்திருக்கின்ற அந்த செயலானது எப்படி நாம் குழம்பி நாம் அருந்தக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் உள்ளத்திலே கலந்து விட்டு இவை நேரத்தில் குடித்தால்தான் எனக்கு செயல்பாடு வரும் என்று இருக்கின்ற உந்துதலை தருதல் போல மார்கழியிலே இதனுடைய மென்மையான சுவையை